வணக்கம். என்னடா வாழ்க்கை, இது எங்க பார்த்தாலும் பிரச்சனை, ஜானியர்னா மனசு இருக்குதுன்னு நினைக்கிறோமா? நம்மளுக்குதான் இந்த கதை. ஒருத்தர் இருந்தாரு, நைட்டு ஃபுல்லா தூங்காம தன்னோட பிரச்சனைகளை பத்தி யோசிச்சுட்டே இருப்பாரு. ஒரு முடிவு தெரியணுங்கிறதுக்காக ஒரு முனிவர்கிட்ட போறாரு. போய் சொல்றாரு, ஐயா படுத்தா தூக்கம் வரமாட்டேங்குது, என்ன சுத்தி 1008 பிரச்சனை, எப்ப என்னோட பிரச்சனை எல்லாம் முடியும், நான் எப்ப நிம்மதியா தூங்குவேன், எனக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. ஓ அப்படியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் என்ன சொல்றாரு, சரிப்பா பக்கத்துல ஒரு தோட்டம் இருக்கு, ஒரு 100 ஒட்டகம் இருக்கு, அது என்ன பண்ணதுன்னு பாத்துருவாங்க அப்படிங்கிறாரு. இந்த மனுஷன் யோசிக்கிறாரு, பிரச்சனைன்னு வந்தா ஒட்டகத்தை போய் பார்க்க சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி பெரிய மனுஷன் சொல்றாரு ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் போய் பார்க்க போறாரு. அந்த ஒட்டகெல்லாம் நின்றுட்டு இருக்கு, வந்து சொல்றாரு ஒட்டகெல்லாம் நிக்குது சாமி அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஒண்ணு பண்ணு, இன்னைக்கு ராத்திரி நீ அங்க போ, அந்த ஒட்டகெல்லாம் தரையில படுத்து தூங்குனதுக்கு அப்புறமா நீ ஒரு ஓய்வு வர இருக்கு, அங்க படுத்து நல்லா நிம்மதியா தூங்கு, தூங்கிட்டு கால வா, நான் உனக்கு ஒரு நல்ல வழி சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. இவரும் போறாரு, போயிட்டு காலையில அப்படியே தள்ளாடிட்டே வராரு அந்த மனுஷன், மூஞ்செல்லாம் வீங்கி கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு. பார்த்த முனிவர் கேக்குறாரு, என்னப்பா என்னாச்சு அப்படின்னு கேக்குறாரு. என்னங்க நீங்க உங்ககிட்ட ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு வந்தா அங்க அனுப்பிச்சு விட்டீங்க. ஐயோ, ஒண்ணு உட்கார்ந்துருக்கு, பாதி படுத்திருக்கு, பாதி எந்திரிக்குது, பாதி நடக்குது, இந்த ஒட்டகங்களை பாக்குறதுலயே எனக்கு ராத்திரி ஃபுல்லா போயிடுச்சுங்க, ஒரு நிமிஷம் கூட நான் தூங்கல அப்படின்னு சொன்னாரா. அப்ப அந்த முனிவர் சொன்னாரா, அப்பா வாழ்க்கையில நம்ம பிரச்சனைகள் கூட அந்த 100 ஒட்டகம் மாதிரிதான், உன்னால ஒரே நேரத்துல அந்த அத்தனை ஒட்டகத்தையும் தூங்க வைக்க முடியல இல்லையா? அப்ப பிரச்சனைகளை மாத்திரம் எப்படி ஒரே நேரத்துல நீ தீர்த்தலாம்னு நினைக்கிற? சில பிரச்சனைகளுக்கு வாழ்க்கையில தீர்வு இருக்கும், ஈஸியா பாத்திரலாம், உன்னால முயன்றா அந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியும். சில பிரச்சனைகளுக்கு நீ நேரம் கொடுத்தே ஆகணும், காலத்தின் கையில கொடுத்துரு, அதுவே ஒரு நேரத்துல தீர்ந்துடும். இந்த பிரச்சனைகளை நினைச்சுக்கிட்டு உழண்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, ஏன் உன்னோட நிகழ்காலத்தை நீ இழந்துருவ, மறுபடியும் நாளைக்கு வந்து இன்னைக்கு நினைச்சு வருத்தப்படுவ. வாழ்க்கையை வாழ்வதற்கே வாழ்ந்துதான் பாரு அப்படின்னு சொன்னாராம். இது எவ்வளவு உண்மையான வார்த்தை இல்லைங்க. நம்ம வாழ்க்கை கூட வாழ்ந்துதான் பார்ப்போமே.